கோவலமடம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பிரம்மதேசம் கோயில் தாங்க. பிரம்மதேசத்தில் உள்ள கைலாசநாதர் கோயில் தாங்க. இந்த கோயில் ஃபஸ்ட்டு எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், பிரம்மனின் பேரனாகிய ரோமச முனிவர் இளந்தளிநாதனார் என்பவர் வந்து சிவ சுயம்பு லிங்கத்தை கண்டுபிடிச்சு முதன் முதல்ல பூஜை செஞ்சு வழிபட்டாருங்க. அதனால் பிரம்மனின் நினைவாக இந்த கோயிலை வந்து பிரம்மதேசம்னு அழைக்கப்பட்டாங்கங்க. இந்த கோயிலில் வந்து பிரம்மா வந்து தன் தவறை உணர்ந்து கைலாசநாதரை வணங்கி அவருக்காகவே ஒரு தீர்த்தத்தை உருவாக்கியே இந்த கோயிலை ஏற்படுத்தினதுனால இந்த கோயிலுக்கு வந்து பிரம்ம தீர்த்தம்னு சொல்லுவாங்கங்க. இந்த கோயில் வந்து பிரம்ம தீர்த்தம்னு சொல்லுவாங்கங்க. ரெண்டாவது வந்து இந்த கோயிலில் வந்து பிரம்மதேசத்தில் வந்து 7 நிலை ராஜ கோபுரமும் 5 நிலை கோபுரமும் 3 நிலை கோபுரமும் உள்ளன. 7 விமானங்கள் உள்ள பெருமையை இந்த கோயில் கொண்டுங்க. இந்த கோயிலில் வந்து எப்பயுமே வந்து எதிரிகள் தொல்லைகள் இருக்காதுங்க. கடன் பிரச்சனை உள்ளவங்க இந்த கோயிலுக்கு போனால் கடனே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லோரும் இந்த கோயிலுக்கு போங்க. மூலவர் மேலே வந்து தினமும் சூரிய கதிர்கள் பட்டு இறைவன் எப்போதுமே பொன்மயமாக ஜொலிப்பாருங்க. இந்த கோயிலில் வந்து எந்த கோயிலும் இல்லாத அதிசயம் இந்த கோயில். டெய்லி காலையில் வந்துச்சுன்னா சூரிய கதிரும் இந்த இறைவன் மேலே தாங்க படுங்க. நீங்கள் எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு பிரம்மதேசத்து கோயிலுக்கு போய் இறைவனின் அருளை பெற வேண்டுகிறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.